ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெம்மோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த ஸ்பெம்மோட சைஸு, அதோட ஷேப்பு, அதோட மொட்டிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டிஸ், இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான், வாட்டர். எஸ், தண்ணி. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3-4 லிட்டர் தண்ணியாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஜென்ஸாக இருக்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒர்க்கு தான் போயிட்டு இருப்பீங்க. ஸோ வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு லேப்டாப், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், மொபைல், இந்த மாதிரி தான் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சூடாகும். இல்லை நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு ஃபுல் டே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. ஸோ உடம்பு வந்துட்டு உங்களோட உடம்புக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3-4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட உடம்பு பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த விந்தணு வந்து உயிர் வாழ்கிறதுக்கு தேவைப்படுற அந்த லிக்யூட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாட்டர் லிக்யூடு வந்து நல்லா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி விந்தணு வந்து அதில் வாழ்கிறதுக்கு, அதில் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான லிக்யூடு வந்து அதுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் சீடு, பூசணி விதை. பூசணி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் கண்டென்ட் இருக்குது. இது வந்துட்டு உங்களோட ஸ்பெம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அதோட ஷேப்பு, அதோட மொட்டிலிட்டிஸ் இது வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் ஒர்க் அவுட் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து உங்களோட கோச்சே பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பம்கின் சீடு சாப்பிட்றதுக்கு. இது வந்து உங்களோட உடம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வலு கொடுக்கும், ஒரு சக்தி கொடுக்கும், நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பெம் வந்து உருவாகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் பம்கின் சீடு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 சீடு வந்து நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், அதாவது பச்சையாகவே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதை லைட்டாக வறுத்து ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை டெய்லி காலையில் சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து குடிங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா பாலில் கூட நீங்கள் வந்து கலந்து குடிக்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ். நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னும் போது ஃபிஷ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக ஒமேகா 3 உள்ள ஃபிஷ் ஐட்டங்களாக எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 எந்த மீன்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தி மீன், அதாவது சால மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மீன், அதுக்கப்புறமா கிழங்கா மீன், கானங்கெழுத்தி மீன். ஸோ இந்த மாதிரி மீன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா 3 கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வீக்லி வந்து 2x இல்லை 3x வந்து மீன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ். நீங்கள் என்ன ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ். சிட்ரஸ் வந்து எந்த ஃப்ரூட்லலாம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஆரஞ்சு பழத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக சிட்ரஸ் இருக்குது. ஸோ ஆரஞ்சு பழம், டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிட்ரஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெம் கவுண்ட்டு, ஷேப், மோட்டிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா, அஸ்வகந்தா, அதாவது அமுக்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம நிறைய டிவி ஆட்லெலாம் பார்த்துருப்போம், அதாவது டீ கூடலாம் வந்து டீ பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது கூடலாம் வரும்ல, அது மதுரம், அஸ்வகந்தா அந்த மாதிரி. ஸோ அதில் வரக்கூடிய அஸ்வகந்தா தான். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கும். ஸோ அஸ்வகந்தா பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து டெய்லி வந்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லையோ பால்லையோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டெஸ்ட்ரோஜன் ஹார்மோனியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக வந்துட்டு டார்க் சாக்லேட்ஸ். இந்த டார்க் சாக்லேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அமினோ ஆசிட் வந்துட்டு ஸ்பெம்மோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதோட மொட்டிலிட்டிஸை அதிகரிக்கிறதுக்கு, மொட்டிலிட்டி மீன்ஸ் வேகம், விந்துவோட வேகத்தோட தன்மையை அதிகரிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டார்க் சாக்லேட் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை சாப்பிடுங்க. ஸோ இப்போ சொன்ன ஃபுட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நீங்கள் அடிக்கடி உங்களோட உணவில் நீங்கள் எடுத்து வந்தீங்க அப்படின்னாலே இந்த ஸ்பெம்மோட கவுண்ட்டு, அதோட ஷேப்பு, குவாலிட்டிஸ் இதெல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அடிக்கடி நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னால உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதை மட்டும் நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்லா வந்து இம்ப்ரூவ் இருக்கும். ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக நல்லா ஆரோக்கியமாக வந்து தங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு விந்தணு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதோட குவாலிட்டிஸ், அதோட சைஸு, ஷேப்பு, மொட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஒரு நல்ல ஹெல்த்தியான பேபியும் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபுட்டில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எதுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.